உண்மையான ராவணன் யாருன்னு இந்த பதிவு உங்களுக்கு விளக்குத்த தரும் தமிழர்களா நம்ம இத அவசியம் தெரிஞ்சுக்கணும் ராவணன் ஸ்ரீலங்கா ஆண்ட ஒரு மன்னன் என்பது ஒரு உண்மை அதுவும் சாதாரண மன்னர் இல்ல தமிழர்களோட பொற்காலமான ஆட்சி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது ராவணனோட ஆட்சி தான் ராவணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட மக்களுக்காகவே அவர் வாழ்ந்திருக்காரு இவர் ஒரு சிவன் பக்தர் ராவணன் ஒரு தீவிர சிவன் பக்தர் சிவன் கிட்ட இருந்து ஈஸ்வரர் பட்டத்தை வாங்கியிருக்காரு அதனாலதான் ராவணனுக்கு இன்னொரு பேர் இருக்கு ராவணேஸ்வரர் ராவணனை பற்றி மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராவணன் ஒரு தமிழர் தமிழ் மன்னர் ராமாயண கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ராமாயணத்துல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கு ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இருக்கு ராமாயணத்துல கெட்டவனா சித்தரிக்கப்படுற இதே ராவணனோட உண்மையான கதை என்ன படங்கள்ல வர மாதிரி ராமாயணத்துலயும் ஒரு ஹீரோ இருக்காரு ஒரு வில்லன் இருக்காரு ஹீரோ யாருன்னு ராமர் வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா ராவணன் இந்த இலக்கியத்துல இந்த கதையில ராவணன் அடுத்தவனோட பொண்டாட்டிய கடத்திட்டு போனவரா சித்தரிக்கப்படுறாரு காமிக்கப்படுறாரு ராவணனை பத்தி மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ன இந்த பதவியோட இறுதியில் நீங்களே முடிவு பண்ணுங்க ராவணன் நிஜமாவே நல்லவரா இல்ல கெட்டவரானே இந்த பதிவை முழுவதாக பார்த்துட்டு ராவணன் நல்லவரா இல்லை ராமாயணத்தில் காமிக்கப்படுற மாதிரி ஒரு கொடூரனான்ட்டு நீங்களே சொல்லுங்கள் இந்த பதிவோட இறுதியில் கீழே நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ராவணனை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்ச பொதுவான விஷயம் என்னன்னா ராவணன் அந்த காலத்தில் இலங்கை இல்லை ஸ்ரீலங்காவை ஆண்ட அரசர் அது மட்டும் இல்லாமல் ராவணன் ராமரோட மனைவியான சீதாவை கடத்திட்டு போனனால பிரச்சனை வந்து ராமர் ராவணனை சாவடிச்சிருக்காரு இதுதான் நம்மளுக்கு ராவணனை பத்தி தெரிஞ்ச கதை ராமாயணத்துல ராவணன் ஒரு அரக்கனா காமிக்கப்படுறாரு இதுல ஹைலைட் என்னன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா ராமாயணம் ராமரோட இருந்து எழுதப்பட்டிருக்கு பொதுவாவே ரெண்டு பேர்த்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரெண்டு பேரோட ஸ்டோரியை கேட்கணும் ரெண்டு தரப்புல இருந்து என்ன நடந்திருக்கு நம்ம விசாரிக்கணும் கேட்கணும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும் யாரு உண்மையை பேசுறா யாரு சரியா பேசுறான்னு ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரியை கேட்டுட்டு நம்ம எந்த முடிக்கும் வந்துடக்கூடாது ராவணனோட சைட் ஆஃப் த ஸ்டோரி என்ன பார்க்கலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் புரோ வாங்க வீடியோக்குள்ள போல அதுக்குள்ள மறக்காமல் இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் புரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் உண்மையான ராவணன் யாருன்னு இந்த பதிவு உங்களுக்கு விளக்கத்தை தரும் தமிழர்களா நம்ம இத அவசியம் தெரிஞ்சுக்கணும் ராவணன் ஸ்ரீலங்கா ஆண்ட ஒரு மன்னன் என்பது ஒரு உண்மை அதுவும் சாதாரண மன்னர் இல்ல தமிழர்களோட பொற்காலமான ஆட்சி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது ராவணனோட ஆட்சி தான் ராவணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட மக்களுக்காகவே அவர் வாழ்ந்திருக்காரு இவர் ஒரு சிவன் பக்தர் ராவணன் ஒரு தீவிர சிவன் பக்தர் சிவன் கிட்ட இருந்து ஈஸ்வரர் பட்டத்தை வாங்கியிருக்காரு அதனாலதான் ராவணனுக்கு இன்னொரு பேர் இருக்கு ராவணேஸ்வரர் சில ராவணனோட போட்டோஸ்லயோ இல்லை கோவில்கள்ல இருக்கிற அவரோட சிலையிலையோ அவர் கையில வீணை இருக்கும் கொடூரமான அரக்குன்னு சொல்றாங்கள அவர் கையில வீணை இருக்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு இதுக்கும் ஒரு பதில் இருக்கு அது என்னன்னா இவர் ஒரு வீணை வித்வான்னு சொல்லப்படுது இவர் வீணை வாசிச்சுக்கிட்டே பக்கத்துல நடக்கிற விஷயங்களை சென்ஸ் பண்ணி தெரிஞ்சிக்கிற திறமையும் இருந்துருக்கு அது மட்டும் இல்லாம ராவணன் அதாவது ஜோதிட கலையில மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சாரு ராவணனுக்கு பத்து தலைன்னு சொல்றது பத்து கலைகளை தான் குறிக்கிறாங்க ராவணன் கிட்ட இருந்த அந்த பத்து கலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடல் கலை இசைக்கலை ஓவியக்கலை மருத்துவக்கலை ஜோதிடக்கலை அரசியல் கலை கட்டிடக்கலை போர்க்கலை சமையல் கலை மற்றும் இலக்கிய கலை ராவணன் இலக்கியத்துல ஒரு வில்லனா காமிக்கப்படுறாரு ஆனா ஹிஸ்டரியில அதாவது வரலாறுல ஒரு ஹீரோவா காமிக்கப்படுறாரு இலக்கியம் இல்ல லிட்ரேச்சர்னு சொன்னா அதை எழுந்துறவங்க அவங்களோட சொந்த கற்பனைப்படி தான் கதையை எழுதுவாங்க ஒரு புலவர் ஒரு இலக்கியத்தை உருவாக்கும் போது அவரோட கொள்கைகளை விருப்பு வெறுப்புகளுக்கு ஏத்த மாதிரி தான் அவரு எழுதுவாரு இதில் எந்த தப்பும் இல்லை ஆனா வரலாறு அப்படி இல்லை உள்ளத தான் சொல்லணும் லிட்ரேச்சர் லவர்ஸ் இலக்கியம் பிரியர்கள் கிட்ட நம்ம போயிட்டு ராவணன் கெட்டவர் இல்லை நல்லவர்னு சொன்னால் அதை அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க இப்போ உள்ள நார்த் இந்தியாவில் இருந்த ஆரியர்களுக்கும் சவுத் இந்தியாவில் இருந்த திராவிடர்களுக்கும் இருந்த பொதுவான பகை உணர்வு தான் ராமாயணம் இதில் ஒரு தமிழர் கெட்டவனா காமிக்கப்படுறாரு ராமாயண காலத்துல தமிழர்கள் எல்லா வகையிலையும் சிறந்தவர்களா இருந்திருக்காங்க அதனால அவங்கள அழிக்கையோ இல்ல அடக்க நடந்த ஒரு போர் தான் ராமன் ராவணன் யுத்தம்னு சொல்லப்படுது ராமாயணத்துக்குள்ள போறதுக்கு முன்ன ராவணனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட பார்க்கலாம் ராவணன் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரம்மாவோட பேரன் மற்றும் குபேரனோட தம்பி நிறைய பேர் வீட்ல குபேரனோட சிலையை வச்சிருப்பாங்க அந்த சிலை இருந்தா வீட்ல இருக்கிறவங்களுக்கு பண அதிர்ஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க அதே குபேரனோட தம்பி தான் ராவணன் சிவ புராணத்துல என்ன சொல்லப்படுதுன்னா பிரம்மாவோட மூச்சு காத்தால உருவாக்கப்பட்டவர் புலஸ்திரியர் இந்த புலிஸ்திரீயருக்கு ரெண்டு மகன்கள் இருந்திருக்காங்க அகஸ்தியர் முனிவர் மற்றும் வைஷ்ரவர் முனிவர் வைஷ்ரவருக்கு ரெண்டு மனைவிகள் முதல் மனைவிக்கு பிறந்தவர் தான் குபேரன் முதல் மனைவியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஷி ரெண்டாவது மனைவி கை காசிக்கு பிறந்தவர் தான் ராவணன் ராவணனுக்கு ரெண்டு தம்பிகள் கும்பகர்ணன் மற்றும் விபீஷணன் அது மட்டும் இல்லாம சூர்ப நகைன்னு ஒரு தங்கச்சி இருக்கு இந்த நாலு பேரை தான் நம்ம ராமாயணத்தில் கேள்விப்பட்டுருவோம் இது எல்லாமே இவங்களோட நிஜமான பேர் கூட இல்ல இந்த பேர் எல்லாமே இவங்களோட எதிரிகளால் இவங்களுக்கு வைக்கப்பட்டு ஃபேமஸ் ஆகின பேர்கள் இவங்க நாலு பேரோட நிஜமான பேர் என்னன்னா அழகான தமிழ் பேர்கள் தான் ராவணனுக்கு சிவதாசன் கும்பகர்ணனுக்கு பரமன் விபீஷணனுக்கு பசுபதி மற்றும் சூர்ப உமையமை இதுதான் இவங்களோட நிஜமான பேரு இலங்கையோட அரசர் ஆகிறதுக்கு ராவணன் அவரோட அண்ணன் குபேரனோட போருக்கு போறாரு சொந்த தம்பி கூட போர் செய்யறது நல்லா இருக்காதுன்ட்டு குபேரன் என்ன பண்றாருன்னா ராவணன் கிட்டே அந்த இலங்கையோட அரச ஒப்படைச்சிடுறாரு அலங்காபூரிய மட்டும் குபேரன் வச்சுக்கிறாரு குபேரனோட வந்த தமிழர்கள் இலங்கையிலே இருந்துட்டாங்க குபேரனுக்கு அப்புறம் இலங்கைய முழுசா ஆள்றாரு ராவணன் ராவணன் ஆண்ட மாதிரி ஸ்ரீலங்காவை யாருமே ஆண்டது சொல்லப்படுது அப்ப இருந்த பண்டிதர்கள்லயே ராவணன் அதிகமான அளவுல பல விஷயங்களை கத்து வச்சிருக்காரு ராமனும் ராவணனும் செஞ்ச போரில் சீதா மீக்கப்பட்டு ராவணன் அவர் இறக்குற நேரத்தில் கூட அவருக்கு தெரிஞ்சதை வேற ஒருவருக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னு ராமனோட தம்பி லக்ஷ்மணனுக்கு சில உபதேசம் செஞ்சாரு ஸோ ராவணன் அவர்கிட்ட இருக்கிற நாலேஜை லக்ஷ்மணன் கிட்ட பாஸ் பண்ணியிருக்காரு அதுவும் அவர் இறக்க போற தருணத்துல இது எல்லாமே நம்ம கிட்ட இருந்து மறைக்கப்பட்டிருக்கு லக்ஷ்மணனுக்கு ராவணன் கொடுத்த அட்வைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில அனுபவிச்ச சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதுல மிக முக்கியமான அட்வைஸ் என்னன்னா எப்போதும் உன்னோட தேரோட்டி சமையல்காரன் வாயூர் காப்பாளன் மற்றும் சகோதரனோட நல்ல உறவுல இருக்கணும் இந்த நாலு பேரு கூடியும் நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கணும்னு சொல்றாரு இதுக்கு காரணம் என்னன்னா இந்த நாலு பேரு நினைச்சா உன்னை ஈஸியா தோக்கடிக்கலான்னு ராவணன் லக்ஷ்மணன் கிட்ட அட்வைஸ் பண்றாரு அவர் கொடுத்த ரெண்டாவது அட்வைஸ் என்னன்னா உன்னோட எதிரியோட திறமையை ஒருபோதும் குறைச்சி பார்க்காத குறைச்சி எடை போடாத அடுத்தது கிரகண மாற்றங்கள் நட்சத்திரங்கள் மேல நம்பிக்கை வைக்க சொல்றாரு அதாவது ஜோதிடம் மேல நம்பிக்கை வைக்க சொல்றாரு அது உன்னோட தலை தலையெழுத்தை மாத்திடும்ட்டு ராவணன் லக்ஷ்மணனுக்கு உபதேசம் செஞ்சாரு ராவணன் மிகப்பெரிய இசை கலைஞராக இருந்திருக்காரு அவருக்காகவே அவர் சொந்தமாக ஒரு வீணையை தயாரிச்சிருக்காரு ஒரு இசை கருவியை தயாரிச்சிருக்காரு அந்த இசை கருவி பேர் என்னன்னா ராவண வீணை அதை யூஸ் பண்ணி சிவ தாண்டவத்தோட சில பாட்டுக்களை இசைத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் ராவணன் ஆயுர்வேதிக் மருத்துவத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு நாடி பரீட்சான்னு ஒரு புக்கை கூட எழுந்திருக்காரு அதே மாதிரி அர்க்க சாஸ்திரான்னு ஒரு புக்கும் எழுந்திருக்காரு இந்த புக்குகள்ல எந்தெந்த நோய்க்கு என்ன மருந்து எடுத்துக்கணும் எவ்வளோ அலுவல எடுத்துக்கணும்னு குறிப்பிட்டிருக்காரு யோகா கலையில் கூட இவர் சிறந்தவராக இருந்தாருன்னு சொல்லப்படுது இதனால ராவணன் அவர் நினைச்ச இடத்துக்கு நினைச்ச நேரத்துல போகிற திறமை இருந்திருக்கு அதனால போர் நடக்கிறப்போ சுலபமா மறைஞ்சுக்கிட்டு அட்டாக் பண்ற திறமை இவர் வச்சிருந்தாரு விலங்குகளை பலி கொடுக்கறது யாகங்களுக்காக பூஜைகளுக்காக பலி கொடுக்கறத அவர் வெறுத்திருக்காரு இதனாலேயே பர்சனலா ராவணன் என்னோட மனசுல இடம் பிடிச்சிருக்காரு ராவணன் சிவ பூஜை செய்யறவரு அது மட்டும் இல்லாம ஏக பத்தினி வருது கொண்டவர் அவரோட தங்கச்சி சூர்ப நகைக்கு பண்றதுக்காக தான் பழி வாங்கறதுக்காக சீதாவை கடத்தினாரு சீதாவை கொடுமைப்படுத்துறதுக்கு அபியூஸ் பண்றதுக்காக இல்ல இவர் மேல பகை இருந்த ஆரியர்கள் தான் இவரை இப்படி போற்றை பண்ணிருக்காங்க ராவணனோட ஆட்சி காலத்தை ஈழ தமிழர்களோட பொற்காலம்னு சொல்றாங்க ராவணன் ராமரோட போரில் தோல்வி அடைஞ்சதுக்கு ஒரு முக்கிய காரணம் அவரோட சொந்த தம்பி விபீஷணன் விபீஷணனுக்கு இலங்கை ஆளணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு அந்த ஆசையில ராமரோட போயிட்டு சேர்றான் ராவணனோட ரகசியங்கள் வீக்னஸ் எல்லாத்தையும் ராமனுக்கு காட்டி கொடுத்தான் விபீஷணன் ராவணனோட மனைவி மண்டோதரையை கூட கடத்திட்டாங்கன்னு சொல்லப்படுது அதுக்கப்புறந்தான் ராமன் ராவணனுக்கு ஈக்குவலாக போருக்கு தயாராகி அந்த போரில் வெற்றி அடைஞ்சி ராவணனை தோக்க அடிச்சாரு அதுக்கப்புறமா விபீஷணன் தான் இலங்கையோட புது அரசராகிறாரு சொந்த அண்ணனுக்கு துரோகம் செஞ்சுட்டு அவர் அரசராகிறாரு பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம் இப்ப நீங்க சொல்லுங்க நல்லவரா இல்ல கெட்டவரா நீங்க என்ன இந்த பண்ணுங்க என்னோட ஒப்பீனியில இவ்வளவு சிறந்த ஒருத்தரை அரக்கன்னு சொல்றது தவறுன்னு யாருக்கு புரியுதோ இல்லையோ தமிழர்களான நம்மளுக்கு கண்டிப்பா புரியணும் இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கொமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மிஸ்டர் புரோ சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நான் உங்களை வேறு ஒரு பதிவில் சந்திக்கிறேன் உங்கள் உடம்பு நல்லா பார்த்துங்க டேக் கேர் பாய்